மத்திய அரசு உரிய கல்வி தகுதி உள்ளவர்கள் திறன் பயிற்சிகளையும் வேலை வாய்ப்புகளையும் விரைவாக பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் அதற்கான திட்டங்களை முனைப்புடன் செயல்படுத்தி வருகிறது. பல்வேறு வேலை வாய்ப்பு முகாம்கள் மற்றும் பிரதம மந்திரியின் திறன் பயிற்சி முகாம்கள் நாடு முழுவதும் நடத்தப்படுகின்றன. மத்திய அரசின் தேசிய தொழில் பழகுனர் ஊக்குவிப்பு திட்டம் மூலம் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்பில் நாமக்கல் மாவட்ட அளவில் பிரதம மந்திரி தேசிய தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் நாமக்கல் அரசினர் தொழில் பயிற்சி வளாகத்தில் நடைபெற்றது. 3 மாதங்களுக்கு ஒருமுறை இந்த முகாம் நடத்தப்படுகிறது. மாவட்டத்தில் அரசு தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் தொழிற்கல்வி பயின்று வெற்றிகரமாக பயிற்சியினை நிறைவு செய்து இதுநாள் வரை தொழில் பழகுனர் பயிற்சியினை மேற்கொள்ளாத பயிற்சியாளர்கள் மற்றும் அரசு தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் தொழிற்கல்வி படித்து முடித்தவர்கள் இறுதியாண்டு படித்து வருபவர்கள் இந்த தொழில் பழகுனர் சேர்க்கை முகாமில் கலந்து கொண்டனர். மாவட்ட திறன் பயிற்சி அலுவலக உதவி இயக்குநர் கே பார்த்திபன் முகாம் பணிகளை பார்வையிட்டார். இந்த முகாமில் தேசிய தொழில் பழகுனர் திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட தொழில் நிறுவனங்கள் தங்களது நிறுவனத்தில் காலியாக உள்ள தொழில் பழகுனர்களுக்கான வெட்புலத்தினை நிறைவு செய்திடும் பொருட்டு உரிய நிறுவன பதாகைகளுடன் இந்த முகாமில் நேரடியாக பங்கேற்று தொழில் பழகுனர்களை தேர்வு செய்தனர். இதில் மோகனூரில் உள்ள சேலம் கூட்டுறவு சர்க்கரை ஆலை, தனியார் நூற்பாலைகள், இருசக்கர வாகன நிறுவனங்கள், மோட்டார் உற்பத்தி ஆலைகள், உணவகங்கள் உள்ளிட்ட 11 நிறுவனங்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு தேவையான தொழில் பழகுனர்களை தேர்வு செய்தனர். இதில் ஏராளமான தொழில் பழகுனர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். மத்திய மாநில அரசுகளின் சார்பில் 3 மாதங்களுக்கு ஒருமுறை இதுபோன்ற தொழில் பழகுனர் ஆள் சேர்ப்பு முகாம்கள் நடத்தப்படுவதால் தொழிற்கல்வி படித்தவர்களுக்கு உடனடியாக தொழில் பழகுனர் பயிற்சிக்கு காலதாமதமின்றி வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்று மாவட்ட திறன் பயிற்சி அலுவலக உதவி இயக்குநர் கே பார்த்திபன் தெரிவிக்கிறார். இதில் இதுவரை ஒரு வருடமாக இந்த முகாம் நடைபெற்று கொண்டு வருகிறது. இது 100க்கும் மேற்பட்ட பயிற்சியாளர் கலந்து கொண்டு தொழில் பழகுனர் பயிற்சியை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த தொழிற்பயிற்சி மேலாவானது அனைத்து பயிற்சியாளர்களும் ஒரே இடத்தில் நிறுவனங்களை சந்திப்பதற்கும் நிறுவனங்கள் அனைத்து பயிற்சியாளர்கள் ஒரே இடத்தில் சந்திப்பதற்கும் மிகவும் உதவியாக இருக்கிறது. என் பேர் சண்முகப்பிரியா. இந்த முகாம் வந்துட்டு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் இப்போ வந்து செகண்ட் இயர் படிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணாத முன்னாடியே எங்களுக்கு வந்துட்டு நிறைய கம்பெனிஸ் வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க. இன்டர்வியூ போயிருக்கோம். இதனால் ரொம்ப முடிச்சுட்டு எங்களுக்கு வேலை இல்லையே அப்படிங்கிற கவலையெல்லாம் எதுவும் இல்லை. எப்படியும் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணியிருக்கோம். நிறைய கம்பெனிஸ் வந்தாங்க. ஒரு 5-6 கம்பெனி நான் அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ணதில் ஒரு 2-3 கம்பெனி என்னோடய டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க. போயிட்டு நாங்கள் முடிச்சுட்டு மார்க் ஷீட் வந்தது இதெல்லாம் வந்து இப்போ ஜாயின் பண்ணுறதுக்கு நல்ல உதவியாக இருக்கும். என்னோடய பேர் சிலம்பு செல்வி. நாங்கள் படித்து முடிச்சுட்டு வந்து அப்ரண்டிஸ்க்கு வந்து நாங்கள் வெளியிலலாம் நாங்கள் தேடி அலையிற மாதிரி இருக்கோம். ஆனால் இங்கே வந்து பிரதமரோட அப்ரண்டிஸ் மேலே வந்து எங்களுக்கு இங்கே வந்து நடந்துகிட்ருக்கு. எங்களுக்கு வந்து இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்களுக்கு வெளியில் வந்து நாங்கள் அலைஞ்சு தேட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் செகண்ட் இயர் முடித்த உடனே எங்களுக்கு வந்து அடுத்து வந்து அப்ரண்டிஸ் வந்து நாங்கள் போடுறோன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 5-6 கம்பெனி நாங்களும் இன்டர்வியூ அட்டன் பண்ணோம். இப்போ நடந்துகிட்ருக்கு. 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து எங்களுக்கு அப்ரண்டிஸ்க்கு வந்து எங்கள் கம்பெனியெல்லாம் விசிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எங்களுக்கு கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தொழிற்கல்வி பயிற்சியினை படித்து முடித்தவர்கள் தொழில் பழகுனர் பயிற்சியை பெறுவதற்கு இதுபோன்ற முகாம்கள் பேருதவியாக அமைந்துள்ளன. பொதிகை செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்டத்திலிருந்து கண்ணன்.